ஒரு கல்யாணம்னா என்னெல்லாம் பண்ணனும்? மண்டபம் புக் பண்ணனும், பத்திரிக்கை அடிக்கணும், போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், மங்களவாத்தியம் புக் பண்ணனும், சொந்த பந்தத்தை எந்த குறையும் இல்லாம தங்க வைக்கணும், பிரைடல் மேக்கப் பண்ணனும், கல்யாண சடங்குகளை முறையா செய்யணும், வந்தவங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணும். இது எல்லாத்தையும் ஒரு குறையும் இல்லாம ஒருத்தவங்க பாத்துக்கோங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கிற அந்த தீர்மானம் வந்து செயற்குழுவில் வரவே இல்லை. ஆனால் அதற்கு பிறகு ஏன் அது குறித்து பேசினார்கள் என்றும் எனக்கு புரியவில்லை. கே பி முனுசாமி அவர்கள் வெளியே வந்து ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார், அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி என்கிற ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கிறார். அதற்கு கூட அவருக்கு அதிகாரம் இல்லை. இவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும் போது ஆளுங்கட்சியின் அழுக்கு துணிகளை பொது வெளியில் அலசுவது வந்து சரிதானா? நிச்சயமாக சரியில்லை. துணை முதல்வரும் முதல்வரும் சேர்ந்து வந்து முதல்வர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்க முடியும்? அது பொதுக்குழுவின் ஒப்புதல் பெற வேண்டாமா? இது வந்து அதிமுகவின் சட்டத்திட்ட விதிகளுக்கு புறம்பானது. முதல்வரானது பல பேர் பெயர் கன்சிடர் பண்ணும் போது ஓபன்னீர் செல்வம் பெயரை வந்து டிடிவி தினகரன் வந்து அடையாளம் காட்டி அதை சசிகலா ஒத்துக்கிட்டு அவங்க வந்து ஜெயலலிதாவிட்ட எடுத்து சொல்லித்தானே அவர் ஆனாரு. ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையில் அவர் கட்சியின் புகழ்முகமாக ஒளிமுகமாக இருந்தார். கட்சியோட கடைசி பஞ்சாயத்து வரைக்கும் பார்த்தது யாரு அப்படின்னா சசிகலா தான். ஆக ஓபிஎஸ் முதல்வராக்கணும் அவங்க தான், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கணும் அவங்க தான். அந்த முறிவு ஒண்ணு மன்னார்குடி பக்கத்துல பஞ்சாயத்துக்கு போகும், டெல்லிக்கு பஞ்சாயத்துக்கு போகும். ஒரு கோடி பேர் கொண்ட கட்சியில அந்த ஒரு கோடி பேரும் ஓட்டு போட்டு யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாது. அது சொல்றது தானே தவிர அது ஒரு சம்பிரதாயம். அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு முறிவு வருமா அல்லது ஒரு முடிவு வருமா, என்ன வரும் நினைக்கிறேன்? அதிமுக வந்து சிதற தேங்காய் ஆகிவிடும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு தராஷ் ஷாம் அவர்கள். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்க? சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, மகிழ்ச்சி. நேற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. பொதுவாக ஒரு பத்திரிகையாளர் பார்வையில இருந்து நான் என்னுடைய விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, பொதுவாகவே அதிமுக வரலாற்றுல அதிகமா செயற்குழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட பொதுக்குழுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க, உங்களுக்கே தெரியும். அப்படிங்கிற அடிப்படையில செயற்குழுவிலேயே இவ்வளவு ஒரு சலசலப்பு, இவ்வளவு ஒரு பரபரப்பு, இவ்வளவு விவாதங்கள், கருத்து முரண்பாடுகள் வரதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நேற்று நடந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? நீங்கள் சொல்வது சரிதான். அதிமுகவிலே வந்து செயற்குழு பொதுக்குழு ஆகிய இரண்டும் வந்து ஒரே நேரத்தில் தான் நடக்கும். அதுதான் கடந்த ஒரு 25-30 வருடங்களாக வழக்கம். செயற்குழுவிலே என்ன தீர்மானங்கள் போடுகிறார்களோ அதை பொதுக்குழுவிலே வைத்து நிறைவேற்றுவார்கள். ஆனால் முதலிலே ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடந்தது, அதுவே வந்து சட்டத்திட்ட விதிகளுக்கு புறம்பானது. அதற்கு பிறகு செயற்குழுவிலே 15 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இந்த 15 தீர்மானங்களை நிறைவேற்றியவுடன் செயற்குழு கலைந்து போக வேண்டியதுதான். அதற்கு பிறகு அதிலே வந்து பேசுவதற்கு விஷயம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் தீர்மான வடிவில் தான் செயற்குழுவில் பேச முடியும். ஆக முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கிற அந்த தீர்மானம் வந்து செயற்குழுவில் வரவே இல்லை. ஆனால் அதற்கு பிறகு ஏன் அது குறித்து பேசினார்கள் என்றும் எனக்கு புரியவில்லை. அதற்கு பிறகு கே பி முனுசாமி அவர்கள் வெளியே வந்து ஒரு அறிவிக்கை கொடுக்கிறார், அக்டோபர் 7ஆம் தேதி என்கிற ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கிறார். அதற்கு கூட அவருக்கு அதிகாரம் இல்லை. காரணம் என்னவென்றால் அது பொதுக்குழுவின் ஒப்புதல் பெற வேண்டும். அதற்கு பிறகுதான் வந்து எதை வேண்டுமானாலும் செயல்படுத்த முடியும். இல்லை என்றால் இது குறித்த சிவில் வழக்குகள் வந்து உயிர் பெற்று எழும். அது அதிமுகவுக்கு நல்லது அல்ல. எல்லாம் போக நடப்பு முதலமைச்சர் ஒருவர் இருக்கிறார். முதலமைச்சர் இன்னமும் ஆட்சி பாக்கி வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 மாதம் வந்து ஆட்சி பாக்கி இருக்கு. அந்த 6-7 மாதங்களுக்கு வந்து இன்னொருவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று வந்தால் அது ஒரே உரையிலே இரு கத்திகள் என்கிற நிலைமைக்கு போகும். அதிகாரிகள் எப்படி பணிபுரிவார்கள்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கோஷ்டி பிரிவார்கள். ஆக அதிகாரிகள் சாம்ராஜ்யமாகிவிடும். அது போக காவல்துறையின் ராஜ்யம் கொடிகட்டி பறக்கும். பொதுமக்கள் நலனுக்கு நல்லது அல்ல. கொரோனா பெருந்தொற்று காலத்திலே இப்போ தொற்று கூடிக்கொண்டே வருகிறது, 2ஆம் அலை அடிக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அரசு வந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டிய நேரத்தில் ஆளுங்கட்சியிலே பிளவு வரக்கூடாது. எதிர்கட்சியிலே பிளவுகள் வரலாம், அவர்கள் கூடிக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு கிடையாது. இவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சியின் அழுக்கு துணிகளை பொது வெளியில் அலசுவது வந்து சரிதானா? நிச்சயமாக சரியில்லை. ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா? எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா? அதிமுகவிலே வந்து ஒரு சட்டத்திட்ட விதி என்பதே தலைமையை அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான். எம்ஜிஆர் அவர்கள் அதை ஏன் ஏற்படுத்தினார்கள்?
1944 எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகன். 1949 தான் திமுக என்கிற கட்சியே வந்தது. திமுகவின் சின்னமான உதயசூரியின் பெயரிலே சக்கரவர்த்தி திருமகன் படத்திலே எம்ஜிஆர் கதாபாத்திரம் தாங்கி நடித்திருப்பார். அது 1956. 1957 தான் திமுக வந்து உதயசூரியின் சின்னத்திலேயே போட்டி போட்டது. இப்படியெல்லாம் வரலாறு இருக்கும்போது தனக்காக பாடுபட வேண்டிய, குரல் கொடுக்க வேண்டிய பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து காலமெல்லாம் கட்சிக்காக பாடுபட்ட தன்னை விலக்கி விட்டார்களே என்கிற ஆதங்கம் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு நிலையே வரக்கூடாது. சார், இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு பிளவு உண்டான மாதிரிதான் இருக்குது அதிமுக, அல்லது பிளவு உண்டானதை வெளியில சொன்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறீங்க. நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே கே பி முனுசாமி பேசும்போது என்ன சொன்னாங்க, இந்த அக்டோபர் 7 கூட துணை முதலமைச்சர் முதலமைச்சர், அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அறிவிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க பிரச்சனையே இல்லைன்னு தெரியுது, அதனால சொல்ல வராது கே பி முனுசாமி, அப்படி எடுத்துக்கலாம்ல. இல்ல, அதுவே தவறுங்க. அதிமுக வந்து எந்த அறிவிப்பு செய்வதாக இருந்தாலும் அது பொதுக்குழு தான் செய்ய முடியும். பெருங்கொண்ட தலைவர்கள் எடுக்கிற முடிவு தான் வந்து தீர்மான வடிவிலே வருகிறது என்று வைத்துக் கொண்டாலும், ஜனநாயக மரபுப்படி பொதுக்குழு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அதற்கு பிறகு பொதுக்குழுவிலே அவைத்தலைவர் வந்து அறிவிப்பார். இதுதான் வந்து மரபு. துணை முதல்வர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், முதல்வர் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தாலும் அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. உதாரணமாக நேற்றைய செயற்குழு கூட்டம் யார் தலைமையிலே நடந்தது? அவைத்தலைவர் தலைமையிலே நடந்தது. அவைத்தலைவர் தான் ஒவ்வொரு தீர்மானத்தையும் அவர் வந்து கொண்டு வந்திருப்பார். ஒரு தீர்மானத்தை ஒருவர் முன்மொழிந்திருப்பார், ஒருவர் வழிமொழிந்திருப்பார். இதுதானே மரபு. அப்படி இருக்கும்போது எப்படி துணை முதல்வரும் முதல்வரும் சேர்ந்து வந்து முதல்வர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்க முடியும்? அது பொதுக்குழுவின் ஒப்புதல் பெற வேண்டாமா? இது வந்து அதிமுகவின் சட்டத்திட்ட விதிகளுக்கு புறம்பானது. அது போக இதெல்லாம் வழக்குகளை நோக்கி போக வேண்டிய விஷயமாக மாறிவிடும். ஏற்கனவே வந்து அதிமுகவின் அமைப்பு சட்டம் துணை விதி திருத்தப்பட்ட அந்த விஷயமே இன்றைய தேதி வரைக்கும் அது வந்து ஒரு சிவில் லிட்டிகேஷனாக இருக்கிறது. அதுக்கு முடிவு வரல. தேர்தல் கமிஷன் வந்து சின்ன யாருக்குங்கிறதா முடிவு செய்யும். அது வந்து சிம்பிள்ஸ் ஆர்டர்ல வர்ற ஒரு முடிவு. தேர்தல் கமிஷனோட சின்னம் தேர்தல் கமிஷனோட சொத்து. இந்த சொத்தை வந்து அது பிற கட்சிகளுக்கு குத்தகை அடிப்படையில தருது. என்ன குத்தகை அடிப்படையினா, இவ்வளவு சதவீத ஓட்டு வாங்கணும், இவ்வளவு சீட்டு பெறணும்னு சில நிபந்தனைகள் அடிப்படையில. அது இல்லைன்னா சின்னத்தை திருப்பி வாங்கிடும். கட்சியின் சொத்தல்ல ஒரு எந்த கட்சிக்கான சின்னமோ, தேர்தல் கமிஷனின் சொத்து. இதுல தாவா வரும்போது சிம்பிள்ஸ் ஆர்டர்ல மட்டும்தான் அது சின்ன யாருக்குன்னு முடிவு செய்யுது. கட்சி யாருக்குன்னு அது முடிவு செய்யறதே கிடையாது. காரணம், அதற்கான வசதி வாய்ப்பு வந்து தேர்தல் கமிஷன்ல கிடையாது. இந்தியா முழுவதும் இருக்கிற ஆயிரக்கணக்கான கட்சிக்கு பஞ்சாயத்து பார்த்தா தேர்தல் கமிஷன் தேர்தலை நடத்த முடியாது இல்லையா? அதனால இன்னைக்கு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, நம்ம அந்த விஷயத்த கூட அவங்க அப்படி சொன்னது வந்து ஏற்புடையது இல்ல, அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்றது கூட ஒரு வகையில் ஏத்துக்கிறேன். ஆனா நேற்று நீங்க நடந்த அந்த செயற்குழு கூட்டத்துல கசிந்த செய்திகள், நான் கசிந்த செய்திகளை பற்றி தான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உண்மையா தெரிஞ்சிருக்கும். அங்க வந்து உள்ள ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒதுக்கப்படுகிறார் பல விஷயங்கள்னு சொல்றாங்க. அவர் வந்து பேச முற்பட்ட போது அவருக்கு ஒளிவாங்கி கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் சொல்லியிருக்கிறாரு 11 பேர் கொண்ட குழுவே போடப்படலை அப்படின்னும் போது, ஆமா போடுங்க, 100 பேர் கூட போடுங்க அப்படின்னு ஒரு சில பேர் கலாச்சாரம் சொல்றாங்க. உண்மையிலேயே ஓபிஎஸ் அங்க வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகிறார்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படி தோணலைங்க. காரணம் என்னன்னா, இன்றைய தேதி வரைக்கும் ஒரு கட்சி என்பது நம்ம அதோட எம்எல்ஏக்களை வச்சுதான் அது முகத்தை அறியிறோம் இல்லையா? அப்ப வந்து ஒரு கட்சியில இருக்கிற எல்லா பிரமுகர்களும் இந்த தொகுதியில நிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த எம்எல்ஏக்களுக்கான அதிகார கடிதம் என்பது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம். இந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுற உரிமை ரெண்டு பேருக்கு இருக்கு, ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து. மன்னிக்கணும், என்னன்னா ஓ பன்னீர்செல்வம் சொல்றாங்க என்னை முதலமைச்சர் ஆக்கியது அம்மையா ஜெயலலிதா அவர்கள், உங்கள முதலமைச்சர் சசிகலா அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க ரெண்டு பேருமே வந்து சசிகலா அம்மாதாங்க முதலமைச்சர் ஆகுறாங்கன்னு வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னும் போது, ஏதோ ஒரு வகையில தனிமையா தானே இருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம். அது வேற ஸ்டாண்ட் இல்லைங்க. அதாவது இதுல அடிப்படையிலேயே இயல்பாக பி ஃபார்ம் ஏ ஃபார்ம்ல ரெண்டு பேரும் கையெழுத்து போடும் போது சம அந்தஸ்துலதான் இருக்காங்க. அது ஒரு புறம் இருக்க, 2001 காலகட்டத்திலே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி அந்த பதவிக்கு வந்தார் என்பதை நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். அப்போது நாங்கள் எல்லாம் ஜெயா டிவியிலே வந்து இந்த நிகழ்ச்சிகளை தயார் செய்து கொண்டிருந்தோம். நானும் மறைந்த நண்பர் சுதாங்கன் அவர்களும் இன்றைக்கு வந்து ஜெயா டிவி இருக்கிற இடத்தில் அப்போது இல்லை. அது போயஸ் கார்டனுக்கு அடுத்த கட்டிடத்தில், அதாவது ரெண்டு கட்டிடத்துக்கு நடுவுல ஒரு காம்பவுண்ட் சுவர் தான், அனெக்ஸ் என்று சொல்வார்கள். அங்க ஒரு மேலரங்கம் இருக்கு. அந்த மேலரங்கத்துல நானும் சுதாங்கனும் வந்து இதற்காக தயார் செய்து கொண்டிருக்கும் போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து பதவி வகிக்க கூடாதுன்னு தகுதி இழப்பு செஞ்சிருச்சு. 19 வருஷத்துக்கு முந்தின கதை. தகுதி இழப்பு செஞ்ச பிறகு அப்போ யாரு முதல்வருங்கிற வேட்பாளர்
முதல்வருங்கிற முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு வந்துச்சு. ஏன்னா அது ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் கூடி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கணும். அப்ப யாரு முதல்வர்? கட்சியில எத்தனையோ சீனியர்கள் இருந்தாங்க, ஓ பன்னீர்செல்வம் ஒன்றும் சீனியர் கிடையாது, நிறைய சீனியர்கள் இருந்தாங்க. இவரா இருக்குமோ அவரா இருக்குமோன்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு வந்து ஓ பன்னீர்செல்வம் பேர் வந்துச்சு. உண்மையிலேயே நான் சொல்றேங்க, அவரோட படம் கூட ஜெயா டிவியில அப்ப கிடையாதுங்க, படம் கூட கிடையாது, எங்களுக்குலாம் யாருனே தெரியாது. ஏன்னா அவர் அப்பதான் அமைச்சர் ஆயிருக்காரு, கீழ்மட்டத்துல இருந்து உழைச்சி மேல வந்திருக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆனது எப்படி ஆனாரு? அவர் பெரிய குளத்துல வந்து ஒரு கீழே பார்ட்டியோட கீழ் நிலைமையில இருந்து மேல வந்தாருங்க. எம்எல்ஏ ஆனாரு, மந்திரி ஆனாரு. மந்திரி ஆனாருனா யாரோட அறிமுகத்துல ஆனாரு? அவரு பெரிய குளத்துல டிடி வித்யாநகரன் அறிமுகத்துல அவர் ஆனாருங்க. ஆனா முதல்வர் ஆனது எப்படி? முதல்வர் ஆனது பல பேர் பெயர் கன்சிடர் பண்ணும் போது ஓ பன்னீர்செல்வம் பேரை வந்து டிடி வித்யாநகரன் வந்து அடையாளம் காட்டி அதை சசிகலா ஒத்துக்கிட்டு அவங்க வந்து ஜெயலலிதா கிட்ட எடுத்து சொல்லித்தானே அவர் ஆனாரு. அப்ப வந்து ஓ பன்னீர்செல்வமும் வந்து சசிகலாவால தானே முதலமைச்சராக்கப்பட்டாரு. அவர் ஏற்கலைன்னா அதன் நடமான உண்மை பல வரலாற்று சாட்டுகள் இருக்கோம், நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அதாவது அடிப்படையில ஒரு விஷயத்த புரிஞ்சுப்போம், சசிகலா 1988 இருந்து கட்சியில இருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம் எப்ப கட்சியில இருந்தாரு? இன்னும் சொல்ல போனா அவர் ரெட்டப்புறால இருந்தாரு. அவர் ரெட்டப்புறால தாங்க இருந்தாரு. அவர் சேவல் சின்னத்துல நிக்கவே இல்லைங்களே. சேவல் சின்னத்துல நின்னவங்கதான் ஜெயலலிதாவோட இருந்தவங்களா நம்ம அதிமுக எடுத்துக்கிடலாம். காரணம், அதிமுக ரெண்டு அணியா பிழந்தது. ஒரு அணி வந்து ரெட்டப்புறா, அது ஜானகி அம்மா தலைமையில. இன்னொரு அணி வந்து சேவல் சின்னம், அது ஜெயலலிதா தலைமையில. இது 1988 கதை. நீங்க எல்லாம் புஸ்தகங்களை தான் படிச்சிருப்பீங்க, நாங்க கண்ணால பார்த்த விஷயம். ஆக 32 வருஷம் ஆயிப்போச்சு இதெல்லாம் நடந்து. இப்போ 32 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதையை கிளறதெல்லாம் அர்த்தமும் இல்லை. இன்றைய தேதிக்கு எது உண்மையோ அதை நம்ம பார்த்து அதைத்தான் பேசணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஓ பன்னீர்செல்வம் என்கிற ஒரு பெரிய குளத்தை சேர்ந்த கட்சியின் கீழ்மட்டத்தில இருந்து வந்த ஒருவர் வந்து முதலமைச்சர் ஆவது என்பது உலகமாக அதிசயம் இல்லையா? அப்ப வந்து நேரடியாக ஜெயலலிதாவால அது இடம் கண்டுகொள்ளப்பட்டாரா? அவர் மந்திரியாகியே சில மாதங்கள் தானே ஆச்சு. இன்னும் சொல்லப்போனா அவர் எம்எல்ஏ டிக்கெட் வாங்கி இருக்கிறதே கூட அநேகமா வந்து திருமதி சசிகலா அவர்கள் முயற்சியால தானே வாங்கியிருக்க முடியும். கட்சியில வந்துங்க 30-32 வருஷமா சசிகலா தான் வந்து அதோட இயங்கு சக்தியா இருந்தாங்க. யாரு விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதுதான் உண்மை. ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையில அவர் கட்சியின் புகழ்முகமாக ஒளிமுகமாக இருந்தார். கட்சியோட கடைசி பஞ்சாயத்து வரைக்கும் பார்த்தது யாரு அப்படின்னா சசிகலா தான். ஆக ஓபிஎஸ் முதல்வராக்கணும் அவங்க தான், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கணும் அவங்க தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டுதான் முதல்வர் ஆறாங்க. சட்டமன்ற கட்சி கூட்டத்துல தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதனால அந்த சட்டமன்ற கட்சி கூட்டத்துல ஒருவரை வந்து அடையாளப்படுத்த வேண்டும் அல்லவா? இதான பாயிண்ட். நேற்று வெளியிடப்பட்ட தீர்மானங்கள் 15. அந்த 15 தீர்மானங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 6க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள்ல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டி இருக்கிறாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி பேர் வந்துதான் சொல்றாங்க. பல இடங்கள்ல ஓ பன்னீர்செல்வத்துக்கான முன்னுரிமையோ அவருக்கான ஒரு ப்ரையாரிட்டியோ கொடுக்கப்படல. அதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் பந்தயத்துல முந்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இது எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி தாங்க முன்னிறுத்த முடியும், வேற வழி இல்லையே. அவர் நடப்பு முதலமைச்சரா இருக்கிறாரு. நடப்பு முதலமைச்சரா இருந்து இன்னொரு 6-7 மாதம் ஆட்சி பாக்கி இருக்கும் போது இன்னொருத்தர முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்த முடியுமா? அது எப்படி பாசிபிள்? அதான் கேள்வி. அது ஓபிஎஸ் விரும்புறாரா? அவரு விரும்பி என்ன பிரயோஜனம் இருக்குங்க? அது எப்படி பாசிபிள்? அதாவது நீங்க முதலமைச்சர், திடீர் நீங்க இன்னும் 6 மாசம் முதலமைச்சரா இருக்கணும், திடீர்னு என்னைய முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னா உங்களை யாரு மதிப்பா? உங்ககிட்ட யாரு வேலை பார்ப்பா? கரெக்ட். ஓபிஎஸ் வந்து கட்சியில இணையும் போது யாரால் இணைச்சு வைக்கப்பட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இணைத்து வைக்கப்படுகிற போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இத்தனை இந்த ஆண்டு காலம் 5 ஆண்டுகளும் வந்து ஐயா பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருக்கட்டும், அதற்கு அடுத்து நான் ஆகணும் அப்படின்னு ஒரு சில வாக்குறுதிகளை அடிப்படையில் தான் சேர்ந்தாருன்னு சொல்லப்படுது. சோ இது ஏதோ ஒரு கட்டத்துல போய் முதிர்ச்சி அடையும் போது முறிவுகள் உண்டாகும். அந்த முறிவு ஒண்ணு மன்னார்குடி பக்கத்துல பஞ்சாயத்துக்கு போகும், இல்ல டெல்லிக்கு பஞ்சாயத்துக்கு போகும்ன்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? டெல்லிக்கு தாங்க பஞ்சாயத்துக்கு போகும், வேற வழி இல்லையா? யாரு இணைச்சு வச்சாங்களோ அவங்கதான் பஞ்சாயத்தை தீர்க்கணும். எங்க பகுதியில சொல்லுவாங்க, உள்ளூர் பஞ்சாயத்துல கட்டுப்படாதது வந்து பிரான்மலை பஞ்சாயத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சாயத்துல சொன்னா அப்பீலே கிடையாதுங்க, அதான் நாட்டு வழக்கம் தான். அது மதுரை பக்கத்துல நீங்க கேட்டீங்கன்னா அப்படித்தான் சொல்லுவாங்க. பிரான்மலை வந்து பாரி வேந்தர் ஆண்ட இடம், பாரி வள்ளல் பாரி. ஆக பிரான்மலை பஞ்சாயத்துக்கு தான் இது போகணும் அப்படின்னா அங்க மேலதான் போகணும். சிக்கல் இதுல என்ன அப்படின்னா வந்துங்க, அடிப்படையில அதிமுக ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சியில சர்ச்சை வரவே கூடாது.
அப்படி வந்தால் அது வந்து எப்போதுமே வந்து அதிகாரிகளுக்கு தான் லாபம். எதிர்கட்சி அது அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க. காரணம் அவங்க வந்து அவங்க அரசியல் அவங்க பண்ணிட்டே போவாங்க. நாளைக்கு தேர்தலில் வெற்றி பெற போறது எல்லாம் மக்கள் கையில இருக்கு, யார் கையிலயும் கிடையாது. அப்ப மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க தொலைக்காட்சிகளை பார்த்து வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க, பல்வேறு பத்திரிகைகளை படிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க, அவங்க நடப்பு ஆட்சி வந்து எப்படி நடந்ததுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடுவாங்க. சில பேர் வந்து சித்தாந்த அடிப்படையில ஓட்டு போடுவாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில முதலமைச்சர் வேட்பாளர் என்பது வந்து ஒரு அடையாள குறியீடு. ஆனா ஆட்சி முடிவடைவதற்கு 6-7 மாதம் இருக்கும் போதே, முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கும் போதே இன்னொருத்தரை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்க முடியாது. இதுதான் என்னோட கருத்து. சார், இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது, ஒரு சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சொல்றாங்க, நிச்சயமாக சசிகலா அம்மையார் வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏன்னா ரெண்டு பேருமே துரோகம் பண்ணிட்டாங்க. சோ சசிகலா அம்மையாருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய, அதே சமயம் கட்சியில ரொம்ப சீனியர் மோசம் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முகிழ்ப்பதற்கு முன்னிறுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. நேற்று செயற்குழு போட்டதா செங்கோட்டையனும் பேசியிருக்கிறாரு, அந்த கருத்துக்களை நீங்க உடன்படுறீங்களா சார்? எனக்கு அதுல எந்த கருத்துலயுமே உடன்பாடு கிடையாதுங்க. என்னன்னா, திருமதி சசிகலா அவர்கள் மனதுல என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து தீவிர அரசியல ஈடுபட போறாங்களா, இல்ல வந்து ஒதுங்கி இருக்க போறாங்களா, இல்ல ஓய்வு எடுக்க போறாங்களா, இல்ல உண்மையிலேயே வந்து அரசியலுக்கு வந்து குதிக்க போறாங்களா, இதெல்லாமே நமக்கு தெரியாது. அதை பத்தி நம்ம ஹேஷியமா பேசக்கூடாது. காரணம் வந்து அது அவங்க வந்து அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் அது அவங்களோட தனிப்பட்ட உரிமையும் கூட. அதுக்குள்ள நம்ம தலையிடுறது வந்து தனிப்பட்ட ஒரு மனிதரோட சுதந்திரத்துல தலையிடுவதற்கு சமம். ஆனால் அதிமுகங்கிற ஆளுங்கட்சியே நம்ம விமர்சனம் பண்ணலாம். காரணம் அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. நம்ம வந்து விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நமக்கும் முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், துணை முதல்வர் வந்து ஓபிஎஸ் அவர்கள் தான். அப்படிப்பட்ட நிலைமையிலே வந்து இருவரும் வந்து சர்ச்சையோடு சண்டை போட்டுக் கொள்வது, அது பொது வழியிலே அலசப்படுவது என்பது மக்கள் நலனுக்கு வந்து பயனளிக்காது. அதுதான் வந்து கவலை. அதாவது அது திமுகவுக்கு லாபம் அளிக்கும் இல்லைன்னா திமுக ஜெயிக்கும், அது வேற அரசியல் பாயிண்ட். ஆனால் இன்றைய தேதிக்கு வந்து இன்னமும் இவ்வளவு மாதம் ஆட்சி இருக்கும் போது இப்படி வந்து சண்டை போட்டுக்கிறாங்களே, இப்படி சண்டை போட்டுக்கிடும் போது கண்டிப்பா அதிகாரிகள் தானே லாபம் அடைவாங்க. ஒரு ஆட்சியை வந்துங்க அதை நல்வழிப்படுத்துவதும் அதை கெடுப்பதும் எப்படி பண்றதும் அதிகாரிகள் தாங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெறுமனே வந்து அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, எந்த அரசியல்வாதி வேண்டுமானாலும் முதல்வர் ஆகலாம், துணை முதல்வர் ஆகலாம், ஆனா அதிகாரி வந்து அப்படியே அதிகாரியாவே தான் இருப்பாங்க. இந்திரர்கள் மாறினாலும் இந்திராணிகள் மாறுவதில்லை, இதுதான பாயிண்ட். சரி சார், இப்போ ஓபிஎஸ் வெர்சஸ் இபிஎஸ் அப்படின்னு போறது அப்படிங்கிறது கட்சிக்கு நல்லது நினைக்கிறீங்களா? இது எப்படி அந்த கட்சியை தனக்குள்ளாக சரி செய்து கொள்ளணும்? அப்படி இல்லைன்னா பாஜக கிட்ட தான் அது பஞ்சாயத்துக்கு போவோம் அப்படின்னா கட்சி உடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதானே? பாஜக கிட்ட தான் பஞ்சாயத்துக்கு போவோம் சொல்றதே தவறு தாங்க. காரணம் என்னன்னா, கட்சியில வந்து பல்வேறு நிலைப்பட்ட அமைப்புகள் இருக்கு. இதோட அடிப்படையான கோளாறு எங்க பிறக்குது அப்படின்னா, கட்சியோட அடிப்படை விதியை மாத்தினதுனாலதான் இது பிறக்குது. கட்சியோட தலைமை என்பது அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த விதி மாற்றப்படாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக யாரோ ஒருவர் வந்து அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்து பொதுச் செயலாளர் ஆகியிருப்பார், கட்சியின் தலைமையாகியிருப்பார், இயல்பாக அவர் தான் முதலமைச்சர் ஆகியிருப்பார். ஆனால் உங்களுக்கே தெரியும், ஒரு 1 கோடி பேர் கொண்ட கட்சியில அந்த 1 கோடி பேரும் ஓட்டு போட்டு யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாது. அது சொல்றது தானே தவிர அது ஒரு சம்பிரதாயம் தான். பொதுவாக அதை எப்படி செய்வாங்க அப்படின்னா, எங்க காலத்துல எல்லாம் வந்து கட்சிக்கு வெளியிலிருந்து ஒருத்தரை தேர்தல் நடத்த அதிகாரியா போடுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, திரு லட்சுமி நரசிம்மன் ஐபிஎஸ் ஆபீசர் அவர்களை வந்து அதிகாரியா போட்டாங்க. பத்திரிகையில ஒரு விளம்பரம் போடுவாங்க, அந்த விளம்பரத்துல வந்து இந்த மாதிரி தேர்தல் நடக்க போது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லுவாங்க. ஆனால் யாரும் விண்ணப்பம் போட மாட்டாங்க. அப்ப வந்து அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணி பொதுக்குழுவுல வந்து வேறு விண்ணப்பங்கள் வரல, அதனால வந்து இன்னாரை வந்து கட்சியின் பொதுச் செயலாளராக அறிவிக்கிறேன்னு தேர்தல் நடத்த அதிகாரி அறிவிப்பாரு. அதெல்லாம் விதியில தெளிவா இருக்கு. ஆனா அதை முற்றிலுமா மாத்திட்டாங்க. மாத்தி இப்ப வந்து வெறும் பொதுக்குழு அப்படின்னா, பொதுக்குழு வந்து 1000 பேர் 1500 பேர் கொண்ட பாடி. அப்ப அந்த 1000 பேர் 1500 கொண்ட பாடிய யாரு வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தலாம் இல்லையா? அது மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் ஆயிருமே. அது போக 2017 வந்து கட்சியை இணைக்கும் போது திரு ஓபிஎஸ் அவர்கள் சில நிபந்தனைகளின் அடிப்படையில இணைச்சிருப்பாரு. சில நிபந்தனைகள் எழுத்து வடிவுல இருக்கும், சில நிபந்தனைகள் பேச்சு வடிவுல இருக்கும். பேச்சு வடிவுல இருக்கிற நிபந்தனைகள் வந்து நமக்கு தெரியாது, அது உண்மையான நிபந்தனைகள் என்னன்னு தெரியாது. ஓபிஎஸ் சொல்றது உண்மையாவும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிந்த நிபந்தனையின்படி கட்சியோட ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுற உரிமை வந்து ஓபிஎஸ்க்கு இருக்கும் போது அது சம உரிமைன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அப்பனா இப்போ இந்த அக்டோபர் 7 ஒரு முறிவு வருமா, அல்லதுனா ஒரு முடிவு வருமா, என்ன வரும் நினைக்கிறீங்க? அக்டோபர் 7 சுமமான முடிவு வந்தால் அது அதிமுகவுக்கு நல்லதுங்க. இல்லையே அதிமுக வந்து சிதற தேங்காய் ஆகிவிடும் என்பதுதான் என் கருத்து.
ஓபிஎஸ் இபிஎஸ் இடையிலான கருத்து வேறுபாடுகள், அதிமுகவில் நடந்த சர்ச்சைகள் குறித்து ரொம்ப வெளிப்படையான உங்களுடைய அறிவுரைகளையும் சரி உங்களுடைய கருத்துகளையும் சரி வெளிப்படுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து எங்களோட இந்த இணையத்தின் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை வருகையை பதிவு செய்து மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கும் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.